முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தலால் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் குறையும், அடிப்படை அறியாத பிரதமர் என சித்தராமையா கடும் விமர்சனம். வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம், மகளிருக்கு 2000 ரூபாய் உரிமை தொகை. ஹரியானாவை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றவும் காங்கிரஸ் வாக்குறுதி. சென்னை மாநகராட்சி பணிகளில் 536 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் பல மாநிலங்களில் சட்டப்பேரவை பதவிக்காலம் குறித்த காலத்துக்குள் முன்னதாகவே முடிவுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவது குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழுவின் அறிக்கையை மத்திய அமைச்சரவை ஏற்று அதன் 11 பரிந்துரைகளை செயல்படுத்த நேற்று ஒப்புதல் அளித்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த குழுவின் அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது தேர்தலை நடத்துவதால் ஏற்படும் செலவினத்தை குறைக்க நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒரே கட்டமாக நடத்துவதுடன் 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் நடத்த முடிவு செய்யப்படும் தேதிக்கு முன்னதாக மாநிலங்களில் தேர்தல் நடந்திருந்தால் அந்த சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் பொது தேர்தல் நடக்கும் தேதி வரைதான் என குறைக்கப்படும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை 2029 ஆண்டில் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் டெல்லி, ஜார்க்கண்ட், பீகார் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் 4 ஆண்டுகளாக குறையும். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாமில் அமையும் அரசுகள் 3 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்க முடியும். அதேபோல 2027 ஆண்டு தேர்தலை சந்திக்கும் கோவா, குஜராத், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இமாச்சல், பஞ்சாப் மாநிலங்களில் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே இருக்கும். 2028 தேர்தல் நடைபெறும் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா, மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, கர்நாடகா, மிசோரம் மாநிலங்களில் அடுத்த ஆண்டே தேர்தல் நடைபெறும். தற்போது தேர்தல் நடைபெறும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் அமையும் சட்டப்பேரவைகள் 5 காலம் நீடிக்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமற்றது என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது கூட்டாட்சி முறைக்கு எதிரானது என்று கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, எது முக்கியமான விஷயம் என்ற அடிப்படை கூட அறியாதவராக பிரதமர் திரு மோடி இருப்பதாக விமர்சித்துள்ளார். அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முன்னோட்டமாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை மத்திய பாஜக அரசு அமல்படுத்த நினைப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் 18 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உரிமை தொகை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளித்துள்ளது. அங்கு அடுத்த மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் நேற்று வெளியிட்டார். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏக் தோ மஹிலாவோ கோ சக்தி ஹர் மஹினே 2000 ரூபாய் தேனே கா ஹம் வாய்தா கர் ரஹே ஹை. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் கே லியே ஹம் தேங்கே. காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக ஹரியானா மாற்றப்படும் என்றும், 2 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் திரு கார்கே கூறினார். 300 யூனிட் வரை இலவச மின்சாரம், 25 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு, விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்ட அங்கீகாரம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆகிய வாக்குறுதிகளும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. சென்னை மாநகராட்சி பணிகளுக்கான 536 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த அவர் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு முறைகேடாக டெண்டர் ஒதுக்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் 2008 முதல் 2010 ஆண்டு வரை 10 புகார்கள் அளிக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் அமைக்க 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சாலைகள் அமைக்க 246 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ள
536 கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக புகார் கூறப்பட்டிருந்தது. டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு காரணமாக 26 கோடியே 61 லட்சம் ரூபாய் அளவுக்கு மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் அறப்போர் இயக்கம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த புகார் தொடர்பாக 2019 லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் கட்ட விசாரணையை தொடங்கியது. திரு வேலுமணி அமைச்சராக இருந்தபோது அதிமுக நிர்வாகி சந்திரசேகர் என்பவரே டெண்டர்களை முடிவு செய்ததாகவும், KCP என்ஜினியரிங் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் அவர் திரு வேலுமணியின் இல்லத்திலிருந்து டெண்டர்களை ஒதுக்கியதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த பணிகளுக்கான எம்சாண்ட் மணல் விலையை அதிகமாக நிர்ணயித்து முறைகேடு நடந்ததையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்நிலையில் திரு வேலுமணி மீதும் முறைகேடுகளுக்கு உதவியதாக சென்னை மாநகராட்சி முன்னாள் தலைமை பொறியாளர் நந்தகுமார் உள்பட 10 அதிகாரிகள் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் உலகின் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் உயரும் அபாயம் உள்ளதாக உலக வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் அதிக மழை, கட்டுக்கடங்காத வெள்ளம், வரலாறு காணாத வெப்பம் என பல்வேறு இயற்கை பேரிடர்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக வானிலை ஆராய்ச்சி மையத்தின் பொதுச் செயலாளர் செலஸ்டி சாலோ, புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரமாக கடைபிடிக்காவிட்டால் இயற்கை சீற்றங்களை தடுக்க முடியாது என தெரிவித்தார். உலக அளவில் கடந்த ஆண்டு அதிக வெப்பமான ஆண்டாக இருந்தது என்றும், இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களிலும் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து இருந்ததாகவும் செலஸ்டி சாலோ தெரிவித்தார். ஆந்திராவில் கடந்த ஆட்சியில் திருப்பதி கோயில் பிரசாதம் தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இதையொட்டி மங்களகிரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் சிறப்பு கூட்டம் அவரது தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய திரு சந்திரபாபு நாயுடு, YSR காங்கிரஸ் ஆட்சியில் ஏழுமலையான் கோயிலில் தரமற்ற பிரசாதம் வழங்கப்பட்டதாக கூறினார். திருமல லட்டு கூட நாசிரகம் நகைத்தே ஆச்சரியமேஸ்తుంది. అక్కడ ఎంత దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత దుర్మార్గంగా ప్రవర్తించారు. కడాన అన్న దానంలో క్వాలిటీ ఆఫ్ ఫుడ్ లేకుండా చేశారు. దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా నాసిరకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని. கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளை திரு ஜெகன்மோகன் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி மதிக்கவில்லை என்று திரு சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். தற்போது தமது உத்தரவின் பேரில் தரமான நெய் கொள்முதல் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தரமான மற்றும் சுவையான பிரசாதங்கள் தயாரித்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வரும் கோயிலின் புனித தன்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்றும் திரு சந்திரபாபு கூறினார். அவரது குற்றச்சாட்டை மறுத்துள்ள YSR காங்கிரசின் மாநிலங்களவை உறுப்பினரும் திருப்பதி தேவஸ்தான முன்னாள் தலைவருமான திரு YV சுப்பாரெட்டி இடிவான குற்றச்சாட்டை கூறியதன் மூலம் அரசியலுக்காக எந்த அளவுக்கும் கீழே இறங்க தயங்காதவர் என்பதை திரு சந்திரபாபு நாயுடு காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோயிலின் புனிதத்தை அவர்தான் மாசுபடுத்தியுள்ளதாக திரு சுப்பாரெட்டி கூறியுள்ளார். பிரசாத வழக்கில் கடவுள் தரப்பு சாட்சிகளாக தாமும் தமது குடும்பத்தினரும் உறுதிமொழி கூற தயார் என்று தெரிவித்துள்ள அவர், திரு சந்திரபாபுவும் அவரது குடும்பத்தினரும் தயாரா என்றும் கேட்டுள்ளார். தூத்துக்குடி மீனவர்களை தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் இலங்கை நீதிமன்றம் கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விதித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி 4 நாட்டு படகுகளில் கடலுக்கு சென்ற 35 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 35 பேருக்கும் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதை கட்ட தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவர்கள் 22 பேருக்கு 3.5 கோடி அபராதம் விதித்த புத்தளம் நீதிமன்றம் அதையடுத்து பாம்பன் மீனவர்களுக்கும் அபராதம் விதித்துள்ளது. 35 மீனவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். உடனடியாக இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அபராதம் மற்றும் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, தமிழக மீனவர்களை கைது செய்து கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பது கண்டனத்துக்குரியது என்று கூறினார். மெரினா நீச்சல் குளம் விரைவில் மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.
தனியார் நிர்வகித்து வந்த மெரினா நீச்சல் குளத்தில் கட்டண அடிப்படையில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மாநகராட்சி நீச்சல் குளங்களை தனியார் முறையாக பராமரிக்கவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார்கள் எழுந்தன. இதையடுத்து மெரினா நீச்சல் குளத்தை சீரமைக்க அமைச்சர் திரு கே என் நேரு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மெரினா நீச்சல் குளத்தில் சுத்தமான தண்ணீர் தடையின்றி வருவதற்கான ஏற்பாடுகள், பயிற்சி மேற்கொள்வோருக்கு உடை மாற்று அறைகள் அமைப்பது உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக துணை மேயர் திரு மகேஷ்குமார் தெரிவித்தார். பராமரிப்பு இல்லாமல் இருந்த அந்த நீச்சல் குளத்தை சுமார் ஒரு 1.5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த நீச்சல் குளத்தை முழுவதுமாக பராமரிக்கின்ற பணியை தொடங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் பெருநகர சென்னை மாநகராட்சியும் நம்முடைய ஆணையர் தலைமையில் அதனுடைய பணிகளை மேற்கொண்டார்கள். பணிகள் முடிவடைந்ததும் மெரினா நீச்சல் குளத்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்களை அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1 மணி நேர கட்டணமாக பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் சிறியவர்களுக்கு 30 ரூபாயும் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி திருச்சூரில் களைக்கட்டிய புலிக்களி ஆட்டத்தை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை இறுதி கொண்டாட்டமான புலிக்களி திருச்சூரில் நேற்று நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சியில் உடலில் புலி போல கோடுகளை வரைந்து கலந்து கொண்டவர்கள் நடனமாடினர். புலி வேட்டையை கருவாக வைத்து நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் சிலர் புலிகள் போலவும் சிலர் வேடர்கள் போலவும் வேடமிட்டு ஆடுவது வழக்கம். திருச்சூரில் இந்த ஆண்டு நடந்த புலிக்களியில் 500-க்கும் மேற்பட்டோர் புலியாட்டம் ஆட பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். புலிக்களி நிகழ்ச்சிக்காக வியூர் பகுதியில் 7 வயது சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர் புலி ஓவியங்களை ஆட்டக்காரர்களுக்கு வரைந்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் அந்நிய நாட்டு களை செடிகளால் விலங்குகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முதுமலையில் பார்த்தீனியம், லந்தனா, காசியா டோரா போன்ற களைச்செடிகளின் பரவலால் இயற்கை வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்துள்ள இந்த செடிகளால் கால்நடைகளும் உணவு கிடைக்காமல் உயிரிழக்கும் நிலை உருவாகி வருகிறது. இந்த களைச்செடிகளின் அடியில் மற்ற தாவரங்களும் புற்களும் வளர்வதில்லை. இதனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு வனவிலங்குகள் உணவு தேடி ஊருக்குள் வருவதால் மனித விலங்கு மோதல்களும் ஏற்படுகின்றன. இப்படியே இதை வச்சு காப்பாற்றலாம்னு சொல்லி பார்க்கும்போது லாண்டனாவும் வந்துருச்சு, பார்த்தினியா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ இந்த தாவர செடி வந்திருக்கு. அதாவது விதை போட்டு வளர்த்துற மாதிரி ஒரு வயலில் விளைஞ்சிற மாதிரி அதை வளர்ந்து ஒரு நம்ம ஆள் உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீனியம் வந்துச்சு, அப்புறம் லண்டனா வந்துச்சு, இப்போ ஒரு புதுசாக இனியொரு தாவரம் வந்திருக்கு. ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினியா யுலிஃபோரான்னு சொல்லிட்டு ஒரு தாவரம். அதோடய பேர் தமிழில் பார்த்தீங்கன்னா தகர செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடி சுமார் பார்த்தீங்கன்னா இந்த காடுடைய ஒரு 50% உள்ள எல்லா இடத்துலையும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட்டு வளருது. நடப்பாண்டு கோடைக்காலத்தில் நிலவிய வரலாறு காணாத வெயிலின் தாக்கத்தால் மசினக்குடி பகுதியில் 100-க்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்தன. இந்நிலையில் தற்போது களைச்செடிகளால் கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது விவசாயிகளை மேலும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே கிராம மக்களை மிரட்டி வந்த முதலையை குட்டை தண்ணீரை வெளியேற்றி வனத்துறையினர் பிடித்தனர். பட்டக்காரனூர் குட்டையில் முதலை இருப்பதாக பொதுமக்கள் தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஆய்வு செய்த சிறுமுகை வனத்துறையினர் முதலை இருப்பதை உறுதி செய்தனர். அதையடுத்து குட்டையில் 10 அடிக்கும் மேல் தேங்கியிருந்த தண்ணீரை வெளியேற்றிவிட்டு முதலையை பிடிக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி நீர் இறைக்கும் எந்திரம் மூலம் குட்டையில் இருந்த தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றிய வனத்துறையினர் தண்ணீர் குறைந்தவுடன் அங்கும் இங்குமாக ஓடிய முதலையை சுருக்கு கயிறு வைத்து பிடித்தனர். கால்நடை மருத்துவர்களின் பரிசோதனையில் முதலை ஆரோக்கியமாக இருப்பது தெரியவந்ததைத் தொடர்ந்து அதனை பவானிசாகர் அணையில் விட வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். சுமார் 35 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு முதலை பிடிக்கப்பட்டதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். நாட்டிலேயே மதுரையில் மீண்டும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் வழக்கத்துக்கு மாறாக செப்டம்பரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் 104.5 டிகிரியாக வெப்பம் பதிவானது. இந்த மாதத்தில் மட்டும் மதுரையில் இதுவரை 8 நாட்கள் 104 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. மதுரையும் வெயில் நகரமாக மாறியுள்ள நிலையில் மற்ற ஊர்களிலும் வெயில் சதத்தை தாண்டியுள்ளது. சென்னையில் கூட இப்படி இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இங்கே வெயில் அதிகமாக தான் இருக்குது. அது காரணம் இங்கே வந்து மரங்கள் வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க.
சென்னையில் கூட பாதுகாக்கிறாங்க, இங்கெல்லாம் மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்க, எல்லாம் இன்னமும் இது பைபாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. மரங்கள் நட்டாதான் அதோட தாக்கம் குறையும். மதுரையில் 104 டிகிரி, பாளையங்கோட்டையில் 103 டிகிரி என வெயில் கொளுத்திய நிலையில் ஈரோடு மற்றும் நாகையில் நேற்று 102 டிகிரியாக வெப்பம் பதிவானது. திருவள்ளூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்த போதிலும் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. கரூர், பரமத்தி, பரங்கிப்பேட்டை, தஞ்சை, திருச்சி, அதிராம்பட்டினம், புதுச்சேரியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. நேற்று 10 இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்த நிலையில் இன்று இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் பல மாநிலங்களில் சட்டப்பேரவை பதவிக்காலம் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே முடிவுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பணிகளுக்கான 536 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.